ஹே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த பேட்டர்ன் வந்து முன்னாடியே பார்த்தாச்சு, நான் இந்த முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ பிட்காயின் வந்து இதே சப்போர்ட் ஜோன்குள்ளேயே கிடக்குது கைஸ். பாருங்கள், இந்த சப்போர்ட் ஜோனாக 40,000 கே டாலர்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம முன்னாடியே செப்டம்பரில் பார்த்தாச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதே இடத்துல அக்யூமுலேஷன் ஆகி அது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண அடுத்த செகண்ட், இந்த 42K ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 67K வரைக்கும் போயிருக்கு. அதாவது 68K பக்கம் போயிருக்கு. ஸோ இப்போ அதே பேட்டர்ன், அதாவது இந்த செப்டம்பர் பேட்டர்னே தான் இப்போ இந்த ஜனவரிலையும் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாளாக அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 43K மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கன்ஃபார்ம் திரும்ப நாம் ஒரு 68K பார்க்கலாம். 68K போகிறதா, அதுக்கு மேலேயும் போகிறதையும் பார்க்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னு வைங்க, சப்போஸ் இந்த 40K சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா 30K வரைக்கும் ப்ரைஸ் வர நிறையா வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ த திங் இஸ் ப்ரைஸ் என்ன ஆக போகுது? ஒன்றே இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுமா? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் டெஃபினெட்லி ஒரு பெரிய புலிஷ் மூவ். அதுவே இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ பிக் பியரிஷ் மூவ் கைஸ். ஸோ ஐ கேன் சி த ப்ரைஸ் கம் டவுன் அப் டு, அதாவது இந்த ப்ரைஸ் வந்து 30K வரைக்கும் கீழே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அன்னைக்கு எப்போ போட்ட பேரல் லைன்ஸ் கைஸ் இது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி பேரல் லைன் சொல்லுவாங்க, இது எப்போவோ போட்டது, அதுபடியே இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது கைஸ். அந்த பேரல் லைன் கீழே தான் இருக்குது. எப்படியாவது இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த பேரல் லைன் வந்து அதுக்கப்புறம் யூஸ் கிடையாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.